Hi friends, welcome to Chitkuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சாம்பார் தூள் செய்ய போறோம்ங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் தூள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு மிளகாய் எடுத்துக்கேன். சீனி மிளகாய் எடுத்துக்கேன். ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா இது கால் அதிகமா இருக்கும்ங்க. அதனால 1/2 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி. நீங்க நார்மல் மிளகாய் போட்டீங்க அப்படினா 1 கிலோக்கு ஈக்குவலா போடணும். இப்போ நான் வந்து இது கார அதிகமா இருக்கனால இதுக்கு மல்லி வந்து டபுள் மடங்கு எடுத்துக்கேன். நீங்க நார்மல் மிளகாய்னா 1/2 கிலோனா 1/2 கிலோ போட்டா போதும். இப்போ நான் 1/2 கிலோக்கு இது 1 கிலோ எடுத்துக்கேன். கடலை பருப்பு 200 கிராம், எள்ளு ஒரு 50 கிராம் எடுத்துக்கேன். கருப்பு எள்ளு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வாசனையா இருக்கும் சாம்பார். நீங்க வெள்ளை எள்ள போடறதால போட்டுக்கலாம். துவரம் பருப்பு எடுத்துக்கேன். ஒரு 200 கிராம் எடுத்துக்கேன். மிளகு 200 கிராம் எடுத்துக்கேன். விரலி மஞ்சள் எடுத்துக்கேன். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால மஞ்சள் சேர்த்து எடுத்துக்கேன். 100 கிராம் அரிசி, நம்ம இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எதுனாலும் போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு போடுற அரிசி எடுத்துருக்கேன். 100 கிராம் சீரகம். இது கருப்பு உளுந்து வேணும்னு எடுத்துக்கேன். நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். பெருங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு வறுத்த வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு பிடி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கட்டு எடுத்து காய வச்சு வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மிளகாய் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். லேசா வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. மிளகாய் நெடியேறும். இது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு சாம்பார் பொடிக்கு, அதுக்காக வறுக்கிறோம். பாருங்க அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் விட்டா போதும். மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு டிராப் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரம் வண்டு பிடிக்காது, அதுக்காக விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுக்கணுங்க. இதனால் கருக விடாமல் செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டிராப் ஆயில் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் வறுபட்டுருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிளகு, சீரகம் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க. அவ்வளோதான். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா இந்த மாதிரி பொறி மாதிரி பொறிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு அதே மாதிரி பாருங்கள் நல்லா வெடிச்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரும்போது எள்ளு போடுவோம். பார்த்திங்கன்னா சாம்பார் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இங்கே வெள்ளை எள்ளு கூட சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். பவுலுக்கு மாற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் வண்டு பிடிக்காது, அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நல்லா வறுபடணும். பாருங்கள் உப்பு இந்த அளவுக்கு வறுபட்டோடனே இல்லை மஞ்சள் சேர்த்துக்கலாம். விரலி மஞ்சள் இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு சீக்கிரம்.
வண்டு பிடிக்காம இருக்கும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் அதுக்காக சேர்த்துக்கறோம் பாருங்க நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் தூளுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் கருவேப்பிலை எடுத்து காய வச்சு வச்சிருந்தாலும் அதை சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறின உடனே வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம் வறுத்ததை ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சாம்பார் தூள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கலந்துருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சே நம்ம சாம்பார் தூள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சாம்பார் தூள் வறுத்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ